அனைவருக்கும் வணக்கம். ராமநாதபுரத்திற்கு இன்னொரு பேர் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? ராமநாதபுரத்திற்கு முகவைன்னு ஒரு பேர் இருக்கு. அந்த முகவைன்னு பேர் வந்ததன் காரணத்தை பத்தி தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். வைகையின் முகத்து வாரத்தில் அமைந்துள்ளதால் ராமநாதபுரத்திற்கு முகவை என பெயர் ஏற்பட்டதாக சிலர் கூறுகிறார்கள். ஆனால் வைகை ராமநாதபுரத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் ஓடுகிறது. இதன் முகத்து வாரத்தில் அழகன்குளமும் ஆற்றங்கரையும் தான் அமைந்திருக்கின்றன. ராமேஸ்வரத்திற்கு செல்லும் வழியில் இவ்வூர் அமைந்திருப்பதால் முகவை என பெயர் வந்ததாக சொல்வதும் பொருத்தமானதாக இல்லை. புறநானூறு, அகநானூறு, பதிற்று பத்து ஆகிய சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் முகவை என்ற சொல்லுக்கு அல்லுதல், நெற்பொலி உள்ளிட்ட பல பெயர்களை பேரகர முதலில் குறிக்கிறது. மேலும் சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படும் முகவை பாட்டு நெல் கதிரடிக்கும் இடத்தில் பாடப்படும் பாட்டாகும். எனவே முகவை என்ற சொல்லை நெல்லுடன் தொடர்புடையதாகவும் நெல் கதிரடிக்கும் இடத்தை குறிப்பதாகவும் கொள்ளலாம். ராமநாதபுரம் என்னும் ஊர் உருவாகுவதற்கு முன்பு இப்பகுதி நெல் கதிரடிக்கும் பொட்டலாக இருந்ததால் முகவை என பெயர் ஏற்பட்டுள்ளது. சமீப காலம் வரை ராமநாதபுரம் பெரிய கண்மாய் மூலம் இப்பகுதிகளில் அதிக அளவு நெல் விளைச்சலும் இருந்துள்ளது. ராமநாதபுரத்தை சுற்றிலும் சூரன்கோட்டை, சக்கரக்கோட்டை, மேலக்கோட்டை, களத்தாவூர், அச்சுந்தன் வயல், நொச்சி வயல் முதலிய ஊர்கள் உள்ளன. இதில் 3 ஊர்கள் கோட்டை என முடிகின்றன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கோட்டை என முடியும் ஊர்களில் எங்கும் கற்கோட்டைகள் இல்லை. அவை பாரம்பரிய நெல்லில் பெயரில் அமைந்த நெல் விளையும் கோட்டைகளாக இருந்துள்ளன. எனவே சூரன்கோட்டை, சக்கரக்கோட்டை, மேலக்கோட்டை ஆகிய ஊர்கள் நெல்லால் தான் பெயர் பெற்றுள்ளன என அறிய முடிகிறது. அதேபோல் களத்தாவூர், அச்சுந்தன் வயல், நொச்சி வயல் ஆகிய ஊர்களும் நெல்லை குறிக்கும் பெயரில் தான் அமைந்துள்ளன. அக்காலகட்டத்தில் சுற்றியுள்ள ஊர்களில் விளைந்த நெல்லை கதிரடிக்கும் மையமாக இருந்த பொட்டல் பகுதியை முகவை என அழைக்கப்பட்டிருக்கலாம். மேலும் கிழவன் சேதுபதி காலத்தில் இப்பகுதிகளில் தோண்டப்பட்ட ஊரினை முகவை உரிணி என்று அழைக்கப்படுகிறது. கிபி 1711 அவர் வழங்கிய செப்பேட்டில் ராமநாதபுரம் கோதண்ட ராமர் கோவில் இருக்கும் இடம் முகவை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ ராம்நாதுக்கு முகவைன்னு ஒரு பேர் இருக்கிறதோ அதோட காரணமும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க.